நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு ஆயுத அமைப்பில் இந்தியா அடுத்த கட்ட முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே எல்லை பிரச்சினை நிலவும் இந்த சூழலில் இந்தியா அடுத்தடுத்த பல ஏவுகணை சோதனைகளை செய்து வருகிறது. அந்த வகையில் ஸ்மார்ட் என்ற சூப்பர்சோனிக் மிசைல் அசிஸ்டட் ரிலீஸ் ஆஃப் டோர்பிடோ ஏவுகணை வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது ராக்கெட் அசிஸ்டட் டோர்பிடோ. இதை பற்றிய முழு தகவலை DRDO இன்னும் வெளியிடவில்லை. டோர்பிடோ என்பது கடலுக்கு அடியில் அல்லது மேற்பகுதியில் சென்று எதிரிகளின் இலக்கை தாக்கி அழிக்க பயன்படும் ஆயுதமாகும். கடலுக்கு அடியில் ஊர்ந்து வரும் எதிரி நாட்டு நீர்மூழ்கி கப்பலை அடையாளம் கண்டு பாய்ந்து சென்று தாக்கும் டோர்பிடோ ஆயுதங்கள் பிரபலமானது. இந்திய கடற்படை பல வகை டோர்பிடோக்களை பயன்படுத்தி வருகிறது. வருணாஸ்திரா 1.25 டன் எடை கொண்ட இந்த ஏவுகணை 250 கிலோ வெடிபொருட்களை சுமந்தபடி 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எதிரிகளின் இலக்கை கூட தாக்கும் திறன் கொண்டது. ஆனால் இதன் எடை அதிகம். அடுத்ததாக ஷையினா. இது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட லைட் வெயிட் ஆன்டி சப்மரீன் டார்பிடோ. இதனுடைய ஆபரேஷனல் ரேஞ்ச் 20 கிலோமீட்டர். வருணாஸ்திரா, ஷையினா போன்ற டார்பிடோக்களை ஏவ உதவும் சூப்பர்சோனிக் மிசைலான ஸ்மார்ட் தான் இப்போது ஒடிசா கடலை ஒட்டிய வீலர் ஐலாண்டில் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்மார்ட் ஏவுகணை மூலமாக ஷையினா என்ற இலகு ரக டார்பிடோ தான் ஏவப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் 50 முதல் 650 கிலோமீட்டர் வரை ஆபரேஷனல் ரேஞ்ச் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சோதனையில் ரேஞ்ச், ஆட்டிடியூட், செப்பரேஷன் ஆஃப் தி நோஸ்கோன், ரிலீஸ் ஆஃப் டார்பிடோ, வெலாசிட்டி ரிடக்ஷன் மெக்கானிசம் ஆகியவை பரிசோதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சோதனையில் வெற்றிகரமான முடிவுகளை ஸ்மார்ட் மிசைல் கொடுத்திருக்கிறது. ஒடிசா கடற்கரையில் உள்ள கண்காணிப்பு நிலையங்கள் மற்றும் டெலிமெட்ரிக் நிலையங்கள், கீழ்நிலை கப்பல்கள் ஆகிய அனைத்தும் இந்த நிகழ்வுகளை கண்காணிக்கின்றன. இந்த ஸ்மார்ட் ஏவுகணை லைட் வெயிட் ஆன்டி சப்மரீன் டார்பிடோக்களை டார்பிடோவின் ரேஞ்சுக்கு அப்பால் உள்ள எதிரியின் போர் நீர்மூழ்கி கப்பல் மீது ஏவ பயன்படுகிறது. இந்த ஸ்மார்ட் மூலமாக டார்பிடோக்களை ஏவுதல் என்பது ராக்கெட் அசிஸ்டட் டார்பிடோக்களாக இயங்குகிறது. மேற்கத்திய கடற்படைகள் தனது மேற்பரப்பில் நீர்மூழ்கி எதிர்ப்பு அமைப்பாக லைட் வெயிட் டார்பிடோக்களை தான் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். லைட் வெயிட் டார்பிடோக்களின் ஆபரேஷனல் ரேஞ்ச் அதிகபட்சமாக 20 கிலோமீட்டர். இந்த நிலையில் ஆபரேஷனல் ரேஞ்சை அதிகப்படுத்தும் போது எதிரிகளின் நீர்மூழ்கி கப்பல்களுக்கு எதிரான வலிமையான ஆயுதமாக இது மாறுகிறது. ஆனால் நம் எதிரிகள் அதிக நீர்மூழ்கி கப்பல்களை கொண்டிருந்தாலும் நியூக்ளியர் பவர்டு வெசல்களை கொண்டிருந்தாலும் சற்று கடினம்தான். இருப்பினும் இந்த ராக்கெட் அசிஸ்டட் டார்பிடோக்கள் குறைந்த நேரத்தில் அதிக தொலைவை கவர் செய்யும். ராக்கெட் அசிஸ்டட் டார்பிடோக்கள் ஒன்றும் புதியது கிடையாது. அமெரிக்க கடற்படையில் 1950களிலிருந்தே இது இருக்கிறது. ஆஸ்ட்ரோக் வகை ஏவுகணை டார்பிடோக்களை 25 கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைவை கவர் செய்வதாக இருக்கிறது. சீனாவை பொறுத்தவரையில் பல ஆண்டுகளாக ராக்கெட் அசிஸ்டட் டார்பிடோக்களை உருவாக்கியும் மேம்படுத்தியும் வருகிறது. தற்போது கூட நியூக்ளியர் பவர்ட் கன்வென்ஷனல் சப்மரீன்களுக்கு எதிராக ஆயுத அமைப்பை உருவாக்குவதில் சீனா முழு மூச்சாக ஈடுபட்டு வருகிறது. US நேவல் இன்டெலிஜென்ஸின் தகவலின்படி சீனாவிடம் 76க்கும் அதிகமான சப்மரீன்கள் வருகின்ற 2030 ஆண்டிற்குள் இருக்கும் என கூறப்படுகிறது. குறிப்பாக 8 நியூக்ளியர் பவர்டு பேலிஸ்டிக் மிசைல் சப்மரீன்ஸ், 13 நியூக்ளியர் பவர்டு அட்டாக் சப்மரீன்ஸ், 55 டீசல் எலக்ட்ரிக் சப்மரீன்ஸ். இதற்கு அடுத்தபடியாக சீனா தனது நட்பு நாடுகளான பாகிஸ்தான், கம்போடியா ஆகிய நாடுகளில் தனது இராணுவ தளங்களை அமைப்பதிலும் மும்முரம் காட்டுகிறது. இந்த நிலையில் இந்தியாவின் ஸ்மார்ட் ஏவுகணை சீனாவுக்கான அச்சுறுத்தலில் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாகவே பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இந்தியாவில் டார்பிடோக்களின் ரேஞ்ச், நீர்மூழ்கி எதிர்ப்பு அமைப்பு, கண்காணிப்பு மற்றும் கண்டறிதல் திறன்களை மேம்படுத்த வேண்டிய அவசியமும் இருக்கிறது. டிஃபென்ஸ் அனலிஸ்ட் சௌரவ் ஷா இந்த ஸ்மார்ட் ஏவுகணை பற்றி ஒரு முக்கிய ட்விட்டை வெளியிட்டிருக்கிறார். அதில், ஸ்மார்ட் ஏவுகணையுடன் வேறு எந்த தொழில்நுட்பத்தையும் ஒப்பிடவே முடியாது. ரஷ்யாவின் 91 RE-1, 91 RPE-2,
அமெரிக்காவில் ரத்து செய்யப்பட்ட RUM-125 ஆகியவற்றை நீங்கள் ஒப்பிட்டால் கூட அவை 650 கிலோமீட்டருக்கும் அதிகமான ரேஞ்சை தரவில்லை என கூறியிருக்கிறார். மொத்தத்தில் இந்த ஸ்மார்ட் ஏவுகணை என்பது சீனாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக பார்க்கப்படுகிறது. இந்த ஸ்மார்ட் ஏவுகணைக்கான தொழில்நுட்பம் மற்றும் மேம்பாட்டிற்கு DRDL, RCI ஹைதராபாத், ஆக்ரா, NSTL விசாகப்பட்டினம் ஆகிய ஆராய்ச்சி மையங்கள் உதவியிருக்கின்றன. இந்த ஸ்மார்ட் ஏவுகணை சோதனை வெற்றிக்காக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் DRDO விஞ்ஞானிகளுக்கு தனது வாழ்த்தினையும் தெரிவித்திருக்கிறார்.